மரிய வாழ்க. என்னுடைய பேர் இயேசு கிளமன். ஆலந்தூரில் இருந்து வர பாத யாத்திரையா நான் வந்துட்டு இது எனக்கு 26வது வருஷமாக வந்துருக்கேன். அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டு இந்த பாத யாத்திரை துவங்கிறதுக்கு ரீசன் தெரியாது எனக்கு. ஏதோ நடக்கிறோம், எல்லோரும் போகிறாங்க, நாமளும் போடணும்னு ஆரம்பித்த இந்த பாத யாத்திரை இன்றைக்கி 25 வருஷம் 26 வருஷம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு காரணம், முக்கிய காரணம் மாதவோட புதுமை. என் கூட வந்து எத்தனை பேர் எவ்வளோ புதுமைகளை அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கு சாட்சி நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் சாட்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் 20வது வருஷம் 18வது வருஷம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் கடைசி ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் கடலோரத்தில் பண்ணுறது தான் என்னோடய கடைசி ப்ரேயர். அங்கே ஹீலிங் அதிகமாக இருக்குது. இந்த நடந்து போகிற இந்த 8 நாளோட பலன் வந்துட்டு எங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கே வந்து மற்றவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது வெளியே சொன்ன மாதிரி மற்றவர்களுக்காக வேண்டப்படும் வேண்டுதல்கள் தான் கேட்கப்படும் என்ற இந்த விழித்து வார்த்தைப்படி நாங்கள் வேண்டும். அப்போது நிறைய பேருக்காக நான் வேண்டுவேன். ஒரு முறை என்னை பார்த்து கேட்டாங்க ஒரு லேடி, ஆனால் அந்த மாதிரி நான் 3 வருஷம் நடந்து வந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணத்துக்காக வேண்டிட்டு வந்தேன், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துடுச்சு, இது மாதிரி பொது அந்த மாதம் அவங்க செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் 18 வருஷமாக நடந்து வரீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபோனிங் ஆகிடுச்சு, என்னடா அது அவங்க ஃபுல்லாக கேட்கறதும் உண்மை தான். ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நான் இம்ப்ரூவ் ஆகலை, அப்படி தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரவங்களாம் வந்துட்டு உடனே அவங்களோட பலனும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல என்னடா அதுன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நான் வேணேன். என்ன வேணும் அதுதான் கேட்டேன். எனக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும், இந்த மாதிரி கேள்விக்கு பதில் என்ன சொல்ல முடியலாமா, நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் என் கைவிட்டு போனேன், சொத்து என் கைவிட்டு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை கிடச்சிது, நல்ல வருமானம் கிடச்சிது, எனக்கு குடும்பத்தில் ஒய்ஃபு நல்ல வேலை கிடச்சிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துல இந்த 5-6 வருஷத்தில் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன், பையனுக்கு அரசாங்க உத்தியோகம். ஸோ இப்படி என்னோடய லைஃப் வந்து வேற லெவலில் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் விட 53 வயசாகுது எனக்கு. 53 வயசில் நான் 100 அடி ஹைட் ஏறி வேலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி மாதம் எனக்கு தெம்பு கொடுத்துருக்காங்க. இதை விட சாட்சி நான் என்ன சொல்ல முடியும், இந்த வயசில் என்னால் வேலை செய்கிறேன், கஷ்டப்படுறேன். இப்போ பாத யாத்திரை எல்லோரும் 9 நாள் வந்து என்னால் 8 மணி நாள் 7 நாள் நடக்க முடியும், அந்தளவுக்கு மாதம் எனக்கு சக்தி கொடுத்துருங்க, வல்லம் கொடுத்துருங்க. இதுவரைக்கும் என் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சினும் வந்து கிடையாது. ஸோ இது மாதிரி சமாதானமாக இருக்குது குடும்பத்தை தவிர வேறு என்ன சாட்சி நான் சொல்லுவேன். இது மாதிரி எனக்கு அற்புதங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி